రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామిన మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యున పదాంబుజ యుగ్మరు శ్యామోహతస్తదితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రీవరం ప్రణమామి మూర్ఛా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరసాదయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిన్ ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ సదవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సహాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదినాడెన్నుంకురుహూరెన్రుం మర్వినియవన్పురునరెన్రుం అమరేహళందాదిశైలాన్ అడీమయే పొడుదుం శ్రీయాయి నంజే తెలుసు మహత్తాలు వాయాలు వన్పురుహూర్వేణు ఇనత్తారయందాదిరేంజేన్ மரத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்றை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் தீர்த்தி ராமானுக முனிதன் ஆய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ள முதலாட்டிகளும் சோரின் திணரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாழ் சடகோபன் பொய்ந்தால் வளர்க்க இதத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் செய்யா உயிர் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழி நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சையதிராடீந்து தத்ரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயாஸ்துதிஹிரக்கூர்யுக்தகாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதாட்சிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கியக பாஷ்யகாரம் கடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. பொழிவின் காலமெல்லாம் திருவேங்கட மலைக்கு சென்று திருவேங்கட முனையானுக்கு வழிவில்லாத அடிமை கைங்கரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதாக முதல் பாசுரத்திலே நம்மாழ்வார் பிரார்த்தித்தார். இந்த பிரகிருதி சம்பந்தத்தை விட்டுவிட்டு இந்த சரீரத்தை எல்லாம் விட்டுவிட்டு சீவை குண்டத்திலே போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் நாள் வராதா என்று ஆசைப்பட்டு கிடந்தார். அப்போது திருமலை திருவேங்கடமுடையான் ஆழ்வாருக்கு சேவை சாதிக்க அதை பார்த்து இங்கே தெரிந்தேற்கு இழுக்குற்றன், இங்கே இருந்த வாழ்க்கை என்ன குறை, இங்கேயே இருக்கலாமே என்பதாக அவர் இங்கேயே திருவேங்கடமுடையானுக்கு காலமெல்லாம் உடனாக மண்ணி இருந்து கைங்கரியம் செய்ய வேண்டும், காலமெல்லாம் கைங்கரியம் செய்ய வேண்டும், ஒழிவில் காலமெல்லாம் கைங்கரியம் செய்ய வேண்டும், மண்ணியிருந்து கைங்கரியம் செய்ய வேண்டும், உடனால் மண்ணியிருந்து கைங்கரியம் செய்ய வேண்டும், எப்பொழுதும் அவனை விடாமல் சர்வ தேசத்திலேயும் சர்வ காலத்திலேயும் சர்வ நிலையிலேயும் அவனை விட்டு பிரியாமல் இருந்து வழிவிலாம் அடிமை சேதம் இல்லாமல் தெரிவிக்காமல் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார். இதனுடைய ஊற்றத்தினாலே பல ஆச்சாரியர்கள் திருவேங்கட மலைக்கு போய் கைங்கரியம் செய்தார்கள் என்பதாக சரித்திரங்கள் உண்டு. ஆனவந்தார் இந்த பாசுரத்தை காலட்சேபமாக சாதித்துக் கொண்டிருக்கும் போது இதை கேட்ட திருமலை நம்பிகள் அப்படிங்கிறவர் நான் திருமலைக்கு போறேன் அப்படின்னு அப்பொழுதே கிளம்பி திருமலைக்கு போய் கைங்கரியம் செய்தார். அதனாலே அவருக்கு திருமலை நம்பிகள் திருநாமம். திருமலையிலே பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம், புஷ்ப கைங்கரியம், மந்திர புஷ்ப கைங்கரியம் முதலான கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தார்.
இந்த காலத்திலே திருமலைக்கு போவது என்பது ரொம்ப கடினமான விஷயம். கீழந்துதான் மலைக்கு போகணும், முக்கியமே மலையில தங்க முடியாது. காட்டு மிருகங்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய இடம், மனுஷர்கள் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற கிடையாது. இங்கிருந்து தினமும் போய் மலைக்கு அப்படியே மலையில தங்கினாலும் ஒரே குளிரும் காற்றுமாக இருந்து ஜுரம் தான் இருக்க முடியாது, எந்த சௌகரியங்களும் கிடையாது. அப்படிப்பட்ட காலத்திலே திருமலைக்கு போய் கைங்கரியம் செய்யணும் என்பதாக முதலிலே கிளம்பினவர் நம்முடைய திருமலை நம்பிகள். இவர் ராமானுஜருக்கு மாதுளர், அம்மானாக ஆகணும். அதாவது அவருடைய சகோதரி தான் ராமானுஜருக்கு அம்மா தாய். அவருடைய அந்த ஆசையை பார்த்த உடனே ஆளவந்தார் கிட்ட சொன்னாராம் அவர், நான் திருமலைக்கு போறேன் அப்படின்னு. ஆளவந்தார் அவருக்கு தாத்தா வாங்கணும். ஆளவந்தார் அவருடைய ஆசையை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு மனசுல கைங்கரியம் பண்ணணும்னு இத்தனை ஆசை இருக்கும்போது அதை நாம் தடுக்க கூடாது, அது பகவானுடைய அனுகிரகம் என்பதாக அவருக்கு அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சார். திருமலை நம்பிகளை பத்தி சொல்லிச்ச திருமலையில ரெக்கார்டில் இப்பவுமே 10 சிட்டிசன் ஆஃப் திருமலா அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. முதன் முதல்ல திருமலையில வந்து குடியேறினவர் இவர் தான் அம்பதாக. அதுக்கப்புறம் திருப்பரம் பலவே போனார்கள் கொத்த ஒத்தராக நிர்வாக, அதாவது ஒரே இதே எல்லாரும் போல. சீதான் தான் அப்படிங்கிறவர் எம்பெருமானாருக்கு முன்னாடி ஒரு புரோகர், எம்பெருமானார் ராமானுஜருக்கு நரசிம்ம மந்திரங்களை உபதேசம் செய்தவர். அவர் திருமலையில ஒரு கிணறு எடுத்து, கோயில் பக்கத்திலேயே ஒரு கிணறு எடுத்து பகவானுக்கு தீர்த்தங்கீங்க பண்ணினவர் என்பதாக தெரியுது. அதுக்கு முன்னாடியில வெளியிலேருந்தான் தீர்த்தம் வந்திருந்தது, வெளியில ஆகாச கங்கை அங்கிருந்த தீர்த்தம் வந்து கொண்டிருந்தது. பாபநாசம் ஆகாசம் இருந்தார், அங்கிருந்தா இவர் தீர்த்தம் கொண்டு வரும் போதுதான் திருமலையில நிகழ் 6 கிலோமீட்டர் தூரம் கோயில் இப்பவும் இருக்கு. அத்தனை தூரம் போய் கல்லிலையும் புல்லிலையும் நடந்து காட்டுறேன், அங்கிருந்து தீர்த்தம் கொண்டு வரும் போதுதான் பையனுக்கு, சின்ன பையன் வந்து எனக்கு தீர்த்தம் கொடு அப்படின்னு கேட்டான். இந்த பாய் பெருமாளுக்கு அப்படின்னா, இல்ல எனக்கு தீர்த்தம் கொடுன்னா, இப்படியே போ அங்க நிறைய தீர்த்தங்கள்லாம் இருக்கு பல இடங்கள்ல, தெரிந்த பெரும் தீர்த்தங்கள் தெரிந்த விருப்பு மலைதான் நிறைய தீர்த்தம் இருக்க முடியும், அங்க பாத்துக்கோப்பா பகவானுக்கு கொடுக்கறது உனக்கு கேட்காத அப்படின்னா, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறேன் மாட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு கல் எடுத்து போட்டு பானை மேல அதுலயே தீர்த்தத்துக்கு காட்டானா, இது இப்படி சாப்பிடறானே கல் எடுத்து அப்பாங்கிறது அம்சத்துல தாத்தா அப்படின்னு அவருக்கு தாத்தம் அவர் வம்சத்துல வந்தவர்கள்லாம் தாத்தார்கள் அப்படின்னு சொல்லுவான். ஒரு ஆச்சாரியர் பகுதி தாத்தாச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி அழகப்பிரான் அவரு அவ்வளவு சாப்பிட வேண்டாங்கிறதுக்காக அங்கேயே ஒரு கிணறு ஏற்பாடு பண்ண, ஏன்னா என்னதான் தூரத்தையும் கொண்டு வந்தாலும் எவ்வளவு கொண்டு வர முடியும் கிணறு அப்படின்னா, மடப்பள்ளிக்கு வேண்டிய கழிவுக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தேய்க்கிறதுக்கோ பக்கத்திலே இருந்தாதான் சௌரியம், தூரத்தையும் கொண்டு வந்தா கிடையாது. இன்னும் மந்திரம் முதலான கைங்கரியங்களும் திருமலை நம்பிக்கைக்கு பின்னாடி அவர் பண்ணார் என்பதாக சரித்திரம் இருக்கு. சுவாமி எம்பெருமானார் காலக்ஷேபத்துல ராமானுஜர் இந்த பாசுரத்தை விண்ணப்பம் காலக்ஷேபம் சொல்லும் போது, பொதுவில் காலமெல்லாம் கொண்டாயம் பண்ணி வழிவிடா செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஆழ்வார், அதனால நாம் போக வேண்டாமா, போவதற்கு யாராவது தயாராக இருக்காரா என்று கேட்க, அனந்தாழ்வான் என்பவர் நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவர் ராமானுஜர் கிட்ட விடை பெற்றுட்டு போனார். இதுதான் ஆண் பிள்ளைன்னு வராங்க, அதனால அவருக்கு அனந்தாள் பிள்ளைன்றேன். திருமணிக்கு போறேன் தைரியமா கிளம்புறவர் ஆண் பிள்ளையா தான் இருக்கும். இல்லை அந்த காலத்துல கைங்கரியத்திலேயே அத்தனை நோக்கு இருந்தாலும் கிளம்ப முடியும். அவர் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு கிளம்புற, தைரியமா இருக்கக்கூடிய மனைவியை கூப்பிட்டு அவர் திருமணிக்கு சென்று
அவர் அங்கேயே பக்கத்திலே பெருமாள் பக்கத்திலேயே பின்பக்கத்துல ஒரு தோட்டம் ஒண்ணு அமைச்சு அதுக்காக ஒரு குளம் ஒண்ணு அவரே வெட்டினார். அவரும் அந்த மனைவி மாத்திரம் ரெண்டு பேரும் மாத்திரமா புஷ்கரணி ஒண்ணு அப்படின்னா இவ்வளவு சிரமப்பட்டுவா பாக்கணும் வச்சு அந்த தோட்டத்துக்கு நீர் ஊற்றி அதனால புஷ்பங்கள் எல்லாம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிருந்த அப்படின்னு. இவர்கள் எல்லாருமே மகாஜானிகள், கைங்கரியம் வெட்டர்கள், ஞானத்துல ஒரு குறவும் கிடையாது எல்லாருக்கும். கடத்தான் பிள்ளை விஷயமாக பல ஐதிஹியங்கள், பல சரித்திரங்கள், எம்பெருமான் அவரோட செய்த லீலைகள் எல்லாமே உண்டு. பல உற்சவங்கள் கோயில்ல அவருடைய விழாவுக்கு அவர் நிர்மாணம் இது எல்லாமே திருமலையில இருக்கு. இப்போ இவர் வந்து அழகப்பிரான் நிர்மாணம் பண்ணி பண்ணரும் இருக்கு கோயிலுக்குள்ளேயே. அனந்தான் பிள்ளையருடைய தீர்த்தம் அனந்தாழ்வான் தீர்த்தம் என்பதாக பேர். அதுவும் பின்னாடி இருக்கு, தோட்டமும் இருக்கு, பகவான் ஏழு திருமாலம் ஏழு உற்சவமும் நடக்கிறது. அது மாதிரி திருமலை நம்பிகளுக்காக ஒரு தண்ணீர் அமுது உற்சவம் அப்படின்னு ஒரு உற்சவம் நடக்கும். அது அந்த தாத்தாடைய ஒரு நினைவாக இதுவும் அந்த தாத்தா வம்சத்தை சேர்ந்தவர்கள் அங்க பிரதானமாக சோழப்பர்கள் அப்படிங்கிற பேர்ல கோயில பிரதான கைங்கரியர்கள் மந்தப்பாதி கைங்கரியர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஜீயர்கள் நியமனம் ஆச்சு, ஜீயர்கள் சேர்மான கைங்கரியம். இன்றைய ஸ்தித்தில போக்குவரத்துங்கிறது ஒண்ணும் இல்ல, சாதாரண விஷயம் அப்படின்னு ஆயிட்டு பார்த்தீங்கனால இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கும் திருமலையில கைங்கரியத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காச்சு. அதே எனக்கு தெரிஞ்சு திருமலையில வேத பாராயண கைங்கரியம் மாத்திரம் 24 பேர் இருக்கா அந்த ஒரு சன்னிதிக்கு மாதிரி. அது தவிர அந்த தேவஸ்தானத்தை சேர்ந்த வேத பாராயண கைங்கரியர்கள் 100 மேல இருக்கா. அந்த மாதிரி எத்தனையோ அர்ச்சகர்கள், எத்தனையோ வேத பாராயணக்காரர்கள், எத்தனையோ வாகனம் சுமப்பவர்கள், சுத்தம் செய்வர்கள், காவல் இருப்பவர்கள் அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு நிர்வாகமாக பகவான் நடத்திருக்கான். அதனால வழிவிழா அடிமை கேட்டு அங்க பல பேருக்கு பிராப்தமாக இருக்கு, இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு அழகாக. இப்போ இரண்டாவது பாசம், எந்தை தந்தை 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 தந்தைக்கும் உந்தை வானவர் வானவர் கோருடும் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்த மில் புகழ் பாருவின் அண்ணனையே. நித்திய சூரிகளோடு கூட நித்திய சூரிகளுடைய நாயகராக இருக்கக்கூடிய விஸ்வசேனர் சேனாதிபதி இவர்கள் எல்லாருமாக வந்து திருவேந்திர மலையிலே பெருமானைக்காக புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறார்கள். அந்த புஷ்பங்களும் திருவேந்திர மலைக்கு சேர்ந்த ஒரு பாக்கியத்தினாலே எம்பெருமான் திருப்பதியிலே ஆனந்தத்தோடு கூட மலர்ந்து இருக்கக்கூடிய புஷ்பங்களாக ஆன அப்படி புகழ் எல்லையில்லாத புகழ் படைத்தவன் மேகசியாமலனாக சுந்தரனாக இருக்கக்கூடிய அந்த திருவேங்கட முதையான் தான் எந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் உண்மை என்னுடைய சுவாமி அவருடைய சுவாமி அவருடைய சுவாமி அவருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன் பரமசேஷியாக பரமஸ்வாமியாக இருக்கக்கூடியவன் அவன் தான். ஆகையால் அவனுக்கு கைங்கரியம் செய்வதே நமக்கு பெரும் உகப்பாகும் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு போன பாட்டில சொன்னார். ஆனால் இப்ப அதுக்கு மேல ஒரு கேள்வி வந்துதான், திருநாட்டிலே போய் சீதை குண்டத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுதானே உத்தேசியம், அப்ப அதை விட்டுட்டு இங்கேயே பூலோகத்துல இந்த திருவேங்கட முதலானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக வாழும் போது கூப்பிடுறாரு ஆழ்வார், இது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ற இந்த பாட்டுல, திருநாட்டில் சென்று எம்பெருமானுக்கு அடிமை செய்வதை என்றோ எல்லாருக்கும் பரம பிராப்தியம் என்னில் திருநாட்டில் உள்ள நித்திய சித்த புருஷர்களும் திருவேங்கட முனையான் குணங்களிலே அகப்பட்டு அவன் திருவடிகளிலே அன்றோ என்று அடிமை செய்வதே சொல்ற அந்த திருநாட்டில் இருக்கிறவர்களும் இங்கதான் வந்திருக்காங்க. விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வேங்கட வெப்பனு விளங்கும் வேத வெப்பே அப்படின்னு பேசியும் சொல்ற, இங்கிருந்து நாம் மலை ஏறி போய் பெருமானுக்கு கைங்கரியம் செய்யற மாதிரி அவர்கள்லாம் மேலிருந்து கீழே இறங்கி வந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய இடம் அந்த திருவேங்கட மலை. சத்ராரூடைன்னு ஆரம்பிச்சு வம்சசுந்தேசமே அழகான விஷயம் சொல்ற, நடுவுல இருக்கக்கூடிய அழகான இடம். அதனால அங்க இருக்கிறவர்கள் வானவர் வானவர் கோவிடு வானவர்னா நித்திய சூரிகள்,
மாணவர் கோன் அப்படின்னா அவர்களுடைய நாயகன் நித்திய சூரிய நாயகனாக இருக்கக்கூடியவர், நித்திய சூரியனுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் சேனாதிபதி விஸ்வசேன். அவர்களை எல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடியவர், இவர்கள் எல்லாருமாக வந்திருக்கலாம். திருநாட்டில் உள்ள நித்திய சித்த புருஷர்களும் திருவேங்கடமுடையான் குணங்களிலே அகப்பட்டு அவன் திருவடிகளிலே அன்றோ வந்து அறிவை செய்கிறது. ஏன் அவையே இங்க வரா? அங்க வந்து திருவாட்டில என்ன பெருமாள் இல்லையானா, அங்க திருநாட்டு பெருமாள் இருக்காரு சீவை குண்டத்துல, அங்க கைங்கரியம் பண்ணலாமே, ஏன் இங்க வரான்னா அவன் குணங்களிலே அகப்பட்டு அப்படிங்கிற. சீவை குண்டத்தில் இருக்கிற பெருமானை காட்டிலும் இந்த திருவேங்கட மலையில இருக்கிற பெருமானுக்கு குணங்கள் விசேஷமா இருக்கு. அதனால அவர்கள்லாம் குணங்களுக்கு தோற்று வந்திருக்கான். சொரூபத்தினாலே சொரூபகிருத்த தாஸ்யம் குணகிருத்த தாஸ்யம்னு பார்த்தோம் முன்னாடியே இருந்து. சொரூபத்தினாலே எந்திரவானுக்கு எல்லாரும் தாசர்கள் அப்படிங்கிறது பொது, யாரா இருந்தாலும் நாமா இருந்தாலும் பகவானுக்கு தாசர்கள் தான், திருநாட்டிலே இருப்பவர்களும் பகவானுக்கு தாசர்கள் தான், சொரூபத்திலே பொது. பக்தனா இருந்தாலும் அபக்தனா இருந்தாலும் தாசன் தான், அவன் ஒத்துருந்தாலும் ஒத்துக்காட்டாலும் தாசன் தான். ஆனா குணகிருத்த தாஸ்யம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, பகவானுடைய குணங்களை புரிஞ்சுட்டு அதுல ஈடுபட்டு எனக்கு இத்தனை மகோபகாரம் பண்ணியிருக்கான் பகவான், என்னோட கலந்து இருக்கான் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய கௌசல்யம் வாத்சல்யம் சௌந்தர்யம் சௌலபியம் காருண்யம் முதலான கல்யாண குணங்களை எல்லாம் ஈடுபட்டு அதனாலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது குணகிருத்த தாஸ்யம் அப்படின்னு தெரியும். அந்த சுரூபகிருத்த தாஸ்யம் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, நமக்கு சுவாமி அவன்தான் அவன் தான் எல்லாத்தையும் கொடுக்கறான்னு அதனாலே ஈடுபட்டு இது வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்குங்கிறதால வரதில்லை, அதுல மனசு ஈடுபாட்டினாலே வரக்கூடியது குணகிருத்த தாஸ்யம். அப்போ அது வந்து சீகை குண்டத்தில் அவர்கள் இருந்தாலுமே இங்க எம்பெருமானுடைய குணங்கள் பிரகாசிக்கிற இடம் இங்கதான். எம்பெருமான் சுலபனாக எல்லாருக்கும் இருக்கான்னு வரணும், எம்பெருமான் காருண்யத்தோடு இருக்கான்னு வரும் இங்கதானே தெரியும். சீகை குண்டத்தில் காருண்யத்துக்கு தேவையில்லையே, இல்லை தோஷம் பண்ற இடத்துல அந்த தோஷத்தை சமைக்க அது பொறுமை அப்படின்ட்டு, அந்த தோஷத்தை கண்டுதாம இருந்தா அது கருணை அப்படின்னு. இப்ப என்ன கேட்டா அங்கே தோஷம் பண்றவாளே கிடையாது சீகை குண்ட தோஷத்துல, அதனால அந்த குணங்கள் எல்லாம் என்னன்னு தெரியாது. ஆனா இங்க வந்து பார்த்தாதான் மொத்த குணங்களும் தெரியுது. அதனால இந்த குணங்கள் எல்லாம் ஈடுபட்டு அவர்கள் வந்து இங்கே வந்து எம்பெருமானுக்கு அடிமை செய்யணும் அப்படிங்கறதுக்காக திருவேங்கடமுடையான் குணங்களிலே அகப்பட்டு பரமபதநாதன் விட்டுட்டு திருவேங்கடமுடையான் குணங்களிலே அகப்பட்டு மாயாவி பரமானந்தம் தெத்வா வைகுண்டம் உத்தமம் சுவாமி புஷ்கரணியில் பேரே ரமையா சக மோதகி. மாயாவியானவன் பரமானந்தமான வைகுண்டத்தையும் விட்டுட்டு பகவானே இங்க வந்திருக்கிறது இந்த குணங்களுக்காக தானே, எல்லாருக்கும் பக்தர்களுக்கு தன்னை கொடுத்தருள் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க. தெத்வா வைகுண்டம் உத்தமம், உத்தமமான லோகத்தை ஒருத்தர் விட்டுட்டு வருவாங்க, ஆனா விட்டுட்டு வந்திருக்காரு. சுவாமி புஷ்கரணி தீரே அப்படின்னு சுவாமி புஷ்கரணி கரையில ரமையா சக சிராட்சியும் கூட வந்திருக்கார், மோதத்தே சந்தோஷமா இருக்கார். சீவை குண்டத்தில் இருக்கிறத காட்டிலும் இங்க இன்னும் சந்தோஷமா இருக்கார். என் பிள்ளைக்கு அமெரிக்கால வேலை கிடைச்சிட்டு நாங்க போயிட்டு வரேன்னு சந்தோஷமா கிளம்புற மாதிரி தன் குழந்தைகள் இங்க இருக்கா அப்படிங்கறத பார்த்தா ஒரு சந்தோஷமா கிளம்பி நான் அவளோட கூட இருக்கேன் அப்படின்னு வர இந்த இடத்துல. அதனால அவன் திருவடிகளிலே வந்து அடிமை செய்கிறது, ஆகையால் தன்னுடைய நிரவதிக கல்யாண குணங்களாலே தன் அடியாருக்கு என்னை ஆட்படுத்தின திருவேங்கட முடையானுக்கு அடிமை செய்யும்படியே நமக்கு வரமப்புற அப்பியம். அதனால நாமளும் அதுதான் பண்ணணும், திருவேங்கட முடையானுக்கு அடிமை செய்யணும். பகவான் நம்மையும் தன்னுடைய கல்யாண குணங்களாலே தோற்க பண்ணி வச்சிருக்கான், ஆச்சரியமான சௌந்தரியங்கள்லாம் இருக்கு. அந்தமில் புகழ் காரெழில் அண்ணலே அப்படிங்கிற, அந்தமில்லாத புகழ் புடியில்லாத புகழ் காரெழில் அப்படின்னா மேகம் போலே அழகு படைத்தவன், அப்படிப்பட்ட அண்ணல்னா சுவாமி அப்படின்னு அர்த்தம். அந்தமில் புகழ் அப்படின்னு எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்ற காரெழில் அப்படின்னு அவனுடைய சௌந்தரியத்தை சொல்ற, மேகத்துக்கு எப்படி சௌந்தரியம் அதாவது சௌந்தரியம் மாத்திரம் இல்லாமல் காருண்யம் முதலானதெல்லாம் கூட மேகம் போல, மேகம்னாலே குளிர்ச்சி தானே. நல்ல வெயில் காலத்துல நல்ல வெயில்ல இருக்கும்போது திடீர்னு சாயங்காலம் 4 மணிக்கு மேகம் வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த சம்சாரத்திலே பகவான் வந்து நிற்கிறான், நமக்கு துக்கத்துல இருக்கிறவர்களுக்கு பகவான் வந்து மேகமாக வந்து நிற்கிறான், மேகவண்ணனாக இருக்கான். அழகுக்கு அழகு, குளிர்ச்சிக்கு குளிர்ச்சி, கருணை மழைக்கு கருணை மழை, எல்லாத்தையும் கொடுக்கற மாதிரி பகவான் சகல பலன்களையும் கொடுத்துருக்கான். அவன் இப்படிப்பட்டவன் தான் எந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் எந்தை அப்படின்னு என்னுடைய சுவாமிக்கும் 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 சுவாமி. இங்க பிள்ளான் ஒரு விஷயம் சொல்லும் போது அழகாவும் நடுவில் சேர்த்திருக்க, தன் அடியாருக்கு என்னை ஆட்படித்தருளின திருவேந்திர முறையான் அப்படிங்கிறார். பகவான் நமக்கு பண்ணியிருக்க பெரிய உபகாரம் என்னன்னு கேட்டா, அவருடைய பக்தர்களோட இதை சேர்த்து வச்சிருக்கான், அவர்களோடு கூட பழகும்படி
அவர்களுக்கு நான் ஆட்கொடுமுறையாக என்னை ஆக்கி வச்சிருக்கான். அதுதான் பெரிய உபகாரம். அமலன் அதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு திருப்பாராழ்வார் சொன்ன மாதிரி. ஏன்னா இல்லாட்டா அர்த்தபரர்களா இருப்பவர்கள் சிலர், அவர்களோட சேர்த்து வச்சா நாமளும் அர்த்தபரராக போயிடும். காமபரர்களா இருப்பவர்கள் சிலர், போகபரராக இருப்பவர்கள் சிலர், தத்துவத்துக்கும் ஒவ்வொரு இது. அரசியல் பேசுறவர்கள் சில பேர் இருக்காங்க. அரசியலே தான் அவளுக்கு லட்சியம் வாழ்க்கையில். அரசியலே லட்சியம்னு, விளையாட்டே லட்சியம்னு, சினிமாவே லட்சியம்னு, மற்ற இதெல்லாம் லட்சியம்னு, இப்படி இல்ல வயிறு வளர்ப்பதே லட்சியம் அப்படின்னு இப்படி இருப்பவர்கள் தானே லோகத்தில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். அவர்களோடு சேர்த்து விடாமல் தன் அடியார்களோடு கூட என்னை சேர்த்து வச்சிருக்காங்க. இது அவன் பண்ண பெரிய உபகாரம். அதனால என்ன ஆச்சு கேட்டா, கிருத்தியா கிருத்திய விவேகம் வந்துட்டு, ஒரு விவேகத்தினாலே இதை செய்யணும், இதை செய்ய வேண்டாம், இது நமக்கு உச்சிதம், இது நமக்கு உச்சிதம் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சு, இது சரீரம், இது ஆத்மா, இது தேவை, இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு அதனால வந்துருக்கு. அதனால இந்த உபகாரம் பண்ணின திருவேங்கிற முறையாருக்கு நம்ம என்ன பண்ணணும், அது கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு அது சொல்ற. இது இந்த பாசுரத்துல எங்க இருக்கு அப்படின்னா, பாசுரத்துல ஆழ்வார் பாசுரத்துல பக்தர்களுக்கு என்னை ஆட்படுத்தினுங்கிறது இல்லையேன்னு கேட்டா, தந்தை 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 தந்தைக்கும் முந்தைன்னு சொன்னாரோ. அப்ப என்ன ஆச்சு, பகவானுடைய தாசனுடைய 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 தாசன் தான் ஆச்சு. அப்போ அழுவா ஒழுங்கா சொல்றதா இருந்தா, திரையங்கவனையான் தனக்கு கீழே என்னை ஆட்படுத்த சொல்லிதான், தனக்கு தாசனாக என்னை ஆக்கின்றான். எப்படி என்ன, நித்திய சூரியனை தனக்கு தாசனாக ஆக்கின்றானோ அந்த மாதிரி எந்தையும் தனக்கு தாசனாக ஆக்கின்றான். உனக்கு கைங்கரிமானம் தானே சொல்லணும் அப்படி சொல்லாமல், எந்தை தந்தை தந்தைன்னு சொன்னபடினால, தாசனுக்கு 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 தாசனாக என்னை பகவான் ஆக்கின்றான் அப்படிங்கிற படினால, பகவான் நமக்கு செய்த அந்த பரம உபகாரத்தை ஆழ்வார் நெருக்கி பார்த்து அவனுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற இந்த தாற்பயம். அழகாக பார்த்தோம்னா பெருமாளை சொல்லும் போதெல்லாம் ஆழ்வார் இப்படிதான் சொல்லுவார், எந்தை தந்தை தந்தை தந்தை, பெரியாழ்வாரும் சொல்ற எந்தை தந்தை தந்தை அப்படின்னு, பெரியாழ்வாரு எந்தை தந்தைங்கிற. ஆழ்வார் தன்னை பத்தி சொல்லும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் உரிய தொண்டர் 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 தொண்டன் தொடகோபன் அப்படிங்கிற. தன்னை பத்தி சொல்லும் போது அங்கேயும் கீழே போயிட்டே இருக்கும் தொண்டன் தொண்டன். பகவான பத்தி சொல்லும் போது அதுவும் மேல போயிட்டே இருக்கும். அப்போ தாசன் மேல சுவாமி 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 சாமி போயிடு. எப்பவுமே பெருமாள் நான் அதோட முடிஞ்சிருந்தது இல்லை, இது தெரியுது. எவ்வளவு தூரம் கீழே இறங்க முடியும் அவ்வளவு தூரம் இறங்குறது, பகவான் வரும்போது எவ்வளவு தூரம் மேல போக முடியும் அவ்வளவு தூரம் மேல போறது. இது ஆழ்வாருடைய பாவம். நமக்கும் பெருமாளுக்கு மாத்திரம் இல்லை, பெருமாளை சேர்ந்தவர்களுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் அவர்களை சேர்ந்தவர்களுக்குமாக இது வரக்கூடியது. இது அதனால அப்படி எம்பெருமான் இருக்கான். என்னுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும் நாம் வாருங்கோள் இருக்கிறார் அப்படின்னு போன பாட்டோட சேர்த்து, அப்படிப்பட்டவனுக்கு நாம் கைங்கறிவு செய்ய வேண்டும் அப்படின்னு. அதுதான் பரம பிராப்தியம். ஸ்ரீவைகுண்ட லோகத்தை காட்டிலும் இதுவே பரம பிராப்தியம் என்பதாக இந்த பாசுரத்திலே சொன்னார். அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் செங்கடிவாரி கருமாணிக்கம் தென்னிறை சுனை நீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே. திருவேங்கடத்து எம்பெருமான் மாயன், ஆச்சரியமானவன். தன்னுடைய சௌந்தரியம் இதனான குணங்கள்னாலே நமக்கு பரம ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியவன். அவனுக்கே அலங்காரமாக இருக்கக்கூடிய தென் தாமரைக்கண்ணும் தென் கனிவாயும் கூடியவன். கருமாணிக்க மலை என்பது போல அழகான திருமேனியை உடையவன். அவன் தெளிந்த நிறைந்துள்ள நீர்கள், ஜலங்கள், பிரவாகங்கள், குளங்கள் இருக்கக்கூடிய திருவேங்கடத்திலே எண்ணில்லாத பல கீர்த்திகளோடு கூட இருக்கக்கூடியவன், என்னுடைய சுவாமியானவன், நித்திய சூரியனுக்கு நிர்வாகனாக இருக்கக்கூடியவன். அதனால் அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும், அவன் உங்களுக்கு தன்னை கொடுத்தருள்வான் அப்படின்னு அர்த்தம். போன பாக்கத்திலும் இந்த பாக்கத்திலே என்ன வித்தியாசம் கேட்டா, திருவேங்கடமுடையாளுக்கே கைங்கரியம் பண்ணணும் என்று சொன்னேன், ஆனால் அந்த பகவான் அதை ஏற்றுப்பானா? கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா அதுல பகவான் அதுக்கு நம்மளுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கிறதுக்கு அவன் தயாராக, அதை ஆத்மதானம் பண்ண வேண்டும். பகவான் தன்னை தானம் பண்றான், அதாவது சீவை குண்டத்தில் இருக்க பகவான் சீவை குண்டத்திலே இல்லாமல்
திருவேங்கிற மனைவிக்கு தன்னை நமக்கு கொடுத்துருக்கான். நீங்க எனக்கு கைங்கரியம் பண்ணுமா, நான் பேசாம இருக்கேன் அப்படின்னு தன்னை நமக்கு கொடுக்கு. இதுதான் ஆத்மதானம். இது யாரும் பண்ண மாட்டான். லோகத்துல எதையோ தானம் பண்ணுவான், ஆத்மதானம் யாராவது பண்ணுவாள். கொஞ்சம் நான் வந்தாத்துல இருக்கேன், என்ன என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதான் காருண்யா காமம் அந்யம் கதத்து கழுவதே ஆத்மதத்துவம் விசேஷா அப்படிங்கிற. பகவானை தவிர மற்ற எந்த தேவர்களாகட்டும் அவர்களெல்லாம் காமம் அந்யம் தகதி. இந்திரன் சந்திரன் முதலான தேவர்கள்லாம் கூட கேட்ட பலனை கொடுப்பானவரே தன்னை கொடுக்க மாட்டான். ஆனால் உபாசதே பிரசித தேவாத்திய மிருத்து கஸ்மை தேவாய ஹவிஷா விஜேமா அப்படின்னு வேதம் சொல்றது. பகவானை சொல்லிச்ச யா ஆத்மதாக, தன்னை தானம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்றது. தனியே கொடுக்கறான், தான் ஒரு ரூபத்தை எடுத்து இந்த ரூபத்தை வச்சுக்கோங்க, நீங்க என்ன பூஜை பண்றங்களோ என்ன பண்றங்களோ பண்ணிக்கோங்க, என்ன கைங்கரியம் பண்றங்களோ பண்ணிக்கோங்கன்னு நேரத்தை சௌந்தரியத்தோடு கூட ஆத்மதானம் பண்ணக்கூடியவன் பகவான். அதனால அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுது. கேள்வி என்ன வந்ததுன்னு கேட்டான், அவன் கைங்கரியம் பண்ணால் பகவான் வந்து அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கும்படியாக இருப்பானா அப்படின்னு கேட்டா, ஆத்மதானம் பண்ணுவதே சுபாவமாக இருக்கக்கூடியவன் ஆனபடினாலே கட்டாயம் அவன் வந்து எது சொன்னாலும் ஏற்றுப்பான். அதுக்காகவே அவன் இருக்கான். அதுக்கு என்ன உதாரணம் கேட்டா, நித்திய சூரியனுக்கு ஆத்மதானம் பண்றானே, சீனி குண்டத்திலே அங்க ஒரு அழகான ரூபத்தை எடுத்திருந்தா, சீனி குண்டத்திலே பகவானுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தோம்னா பரமாத்மஸ்வரூபம் இருக்கு, அது சச்சிதானந்தமயமாக இருக்கு. ஆனா அதோடு கூட இல்லாம தான் ஒரு திவ்ய ரூபம் ஒரு திருமேனி ஒன்று காமிச்சு நித்திய சித்தர்களுக்கு நித்திய புருஷர்களுக்கு எல்லாம் கைங்கரியம் பண்றதுக்கு ஏற்றதாக ஆக்கியிருக்கான். பரமாத்மஸ்வரூபம் அப்படின்னு மாத்திரம் பண்ணா இப்ப மனசினால கைங்கரியம் பண்ணாமே தவிர சரீரத்தினாலே கைங்கரியம் பண்ண முடியாது. ஆனா திருமேனி அப்படிங்கிறதா சரீரத்தினாலையும் கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ பகவான் வந்து சீவிதலகத்துல ஒரு திருமேனி ஒன்று சென்றதான், கதைக்க ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே அப்படின்னு அதிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே கதைக்க ரூப ரூபாய அப்படின்னு எப்பவும் ஏக ரூபமா இருக்கக்கூடிய ஒரு ரூபம். அந்த திருமேனியை பகவான் வந்து சீவிதலோகத்துல கொடுத்து நித்திய சித்தர்களுக்கு கைங்கரிய யோகியமாக தன்னாக்கிட்டு இருக்கான். அதான் அவா கைங்கரியம் பண்றதுக்கு இவன் தகுந்தவனா. அப்ப நித்திய சித்தர்களுக்கு தன்னை கொடுக்கிறவன், இங்கேயும் இங்கே திருவேக்கடத்துக்கும் வந்து இங்கேயும் நித்திய சித்தர்களுக்கு தன்னை கொடுக்கிறவன், அவன் அதே சுபாவமாக இருக்கக்கூடியவனான பண்ணினாலே நமக்கும் ஆத்மதானம் பண்ணுவான், நம்முடைய கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொள்வான். அதனாலே நீங்கள் கைங்கரியம் பண்ணலாம் அப்படிங்கிறதாக இந்த பாட்டிலே சொல்ற. பகவான் தானே கிருஷ்ணாவதாரத்திலே கம்சனை கொல்லணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம், முதல்ல பூபாரம் தீர்க்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம். அப்ப கம்சனுக்கு முதல்லயே ஒரு காஷன் ஒண்ணு கொடுத்துட்ட, அத்தியாஸ்வாம் அஷ்டமோ கர்ப்பா அந்தாயாம் வகசே விதர், இந்த எட்டாவது குழந்தை ஒன்னு கொல்லும் அப்படின்ட்ட அசிரீர் வாக்கு. இத கேட்ட உடனே கம்சனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஒரே பரபரப்பாயிட்டான். இவளை பிரிச்சு சிறையில போச்சு, அவெல்லாம் எத்தையோ சொல்லி பார்த்தான். எட்டாவது குழந்தைதான் கொல்ல போற, அதுக்கே இப்ப எட்டாவது குழந்தை இன்னும் கொஞ்ச வருஷம் எட்டு வருஷமா தான் ஆகும், இல்ல 10-15 வருஷம் ஆகும். அதுக்கே இப்ப இருந்தே டென்ஷன் போடுவானே, இன்னும் 10 வருஷம் நிம்மதியா இருக்கலாம் இல்ல. இது ஒண்ணு. இன்னொரு பெரிய வேடிக்கை என்ன கேட்டா, எட்டாவது குழந்தை கூட குழந்தை பிறந்த உடனே இவனை கொல்லல, அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு அது வந்தது. இப்ப எட்டாவது குழந்தை கொல்லும் சொன்னானே தவிர அது பிறந்த உடனே கொல்லும் சொன்னாலும்னா இல்லையே, எந்த குழந்தையும் பிறந்து வளர்ந்த பிறந்தானு கொல்லும், பிறந்த உடனே குழந்தை கட்டி எடுத்து கொல்லுமா இல்லையே. அப்ப முதல்ல எட்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கே எத்தனை 8 வருஷம் ஆகும், அப்புறம் அது நல்லா வளர்ந்து வர்றதுக்கு இன்னொரு 8 வருஷம் ஆகும், ஆக 14 வருஷம். அப்போ 16 வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்கிட்டு நிம்மதியா இருக்காம அது இருக்க முடியாது இவனால. ஏன்னா அதான் பைத்தியக்கார தன்மை, அதுதான் முத்தாளேன்னு கூப்பிடுது அபுஜ அப்படின்னு. அத்தியாஸ்வாம் அஷ்டமோ கர்ப்பா அந்தாயாம் வகசே புத்த முத்தாளேன்னு அந்த பக்கம் இருக்கட்டும். அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றான்னு கேட்டா, அவன் அவதாரம் பண்ணிச்ச சங்க சக்கர கதாபாணியாக வந்து அவதாரம் பண்ணிச்ச உடனே வந்து கம்சன் அங்க கொல்ல குழந்தையெல்லாம் கொல்ல வந்துடுவான். ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா உடனே கம்சன் வந்துடுவான். அந்த கம்சன் வந்த உடனே இவன் சக்கரபாணியா தானே இருக்க, உடனே அவனை கொண்டுட்டா காரியம் முடிஞ்சு போயிடும். ஆனா அப்படி பண்ணலையா, ஒரு சின்ன குழந்தையா மாதிரி அங்கிருந்து கோபுரத்துக்கு போயிட்டார். என்ன அப்படின்னு கேட்டானா, கம்சனை கொல்றதுங்கிறது இருக்கட்டும், எல்லாம் அழகா சாய்க்கிற ஒரு ஊருக்கு தன்னை கொடுத்து கொண்டிருக்கான், கோகுலத்துக்கு தன்னை கொடுக்கறான். வந்த காரியம் என்ன கேட்டா தன்னை கொடுக்கணுங்கிறதான், இன்னொருத்தர் கெடுக்கணுங்கிறது அப்புறம் தன்னை கொடுக்கணும். அப்ப என்ன வந்து யார் யார் வந்து என்ன சேவிக்கிறாரோ, இல்ல யார யாருக்கு பூஜை பண்றாலோ, இல்ல யார் பரமானந்த சுரூபம் என்ன அனுபவிக்கிறாரோ, ஆனா அனுபவிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு குழந்தையாக மாறி கோகுலத்துக்கு போய் அங்க ஆயர்வாடியில் இருக்கக்கூடிய மொத்த பேரும் கிருஷ்ணன் அப்படி அனுபவிக்கிறார். ஒரு ஊருக்கு தன்னை கொடுத்துருக்கான் அப்படின்னா
ஆனா கம்சனுக்கு அதுவும் பொறுக்கல. இவன் அந்த ஊருக்கு நன்மை கொடுத்துருக்கான்னு பொறுக்காமல் இவனை அழிக்கிறதுக்காக பூத்தனாதிகள் பூத்தனா சகடாசுராதிகளை கம்சன் அனுப்ப பகவானுக்கு அப்பதான் கோபம் வந்தது. நான் இவாளுக்கு ஒருத்தர் கொடுத்துருக்கும் போது நீ நடுவில் பிரதி வந்தவா வந்து அவாளை எல்லாம் வச்சுட்டான். இந்த கையோட கையோட அப்ப போய் வைக்கிறேன் அவளை. கம்சன் மாதிரி கிடையாது, கம்சன் தான் 8 வருஷம் ஜெயிச்சு வருவா. இவாளை எல்லாம் கையோடயே முடிச்சுட்டான். இதுதான் ஆத்மதானம் அப்படிங்கிறது கிருஷ்ணாவதாரம். எல்லாம் முடிஞ்சு கோபிகாசிரிகளுக்கு ராசலீலை வரைக்கும் பண்ணி ராசலீலை முடிஞ்ச உடனே அங்கிருந்து கிருஷ்ணன் கலந்து இங்க வந்துடுறான் அப்படின்னு. அதனால அப்படிப்பட்டவர் அண்ணல் மாயன் அணிகோய் செந்தாமரை கண்ணன். அண்ணன்னா சுவாமியா இருக்கக்கூடியவன், மாயன் ஆச்சரியமானவன். சௌந்தர்யாதிகளுடைய நிறுத்திசயத்வாதிகளாலே ஆச்சரிய பூதன் என்றபடி அப்படிங்கிறார் சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக அணிகோய் செந்தாமரை கண்ணன் அணிகோய் அழகான அர்த்தம், அலங்காரத்தோடு கூடிய பெண் தாமரை கண்ணன். இது என்ன அலங்காரத்தோடு கூடிய தாமரை கண்ணா என்ன கேட்டா, அந்த தாமரை கண்ணே அலங்காரமா இருக்கு, வேற அலங்காரம் ஒண்ணு தேவையில்லைங்கிற மாதிரி அதுவே ஒரு அலங்காரம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கான். கண்ணுக்கு தனியா மயிலாம் வச்சுக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த கண்ணுக்கு எதுவுமே வேண்டாம், இதே போல அலங்காரம் எதுவுமே கிடையாது. பெண் கனிவாய் அப்படியா கருமாணிக்கம் அப்படின்னா அவனுடைய நிறத்தை சொல்லு. ஒரு மாணிக்கத்தினுடைய உள்ளுக்குள்ளே கருமாணிக்கத்தினுடைய உள்ளுக்குள்ளே எப்படி ஒரு அழகு இருக்கும் அந்த மாதிரி அவனுடைய தீர்வை நிற்கு. மாலே மணிவண்ணா அப்படின்னு சொல்ற மாதிரி மணிவண்ணனாக பகவான் இருக்கான். தென்னிறை சுனை நீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல் புகழ். இந்த தெளிந்த நீர் உள்ள இந்த திருவேங்கட மலையிலே எண்ணில்லாத தொல் புகழ், அனாதியான சுவாபாவிகமான கணக்கற்ற கல்யாண குணங்களை உடையவன் அப்படிங்கிறார். இது உதாவது சொல்லிட்டு இருக்காங்க. போன பாட்டிலையும் சொன்ன நிரவதிக கல்யாண குணங்கள் ஆளே போன பாட்டிலையும் வந்தது, இந்த பாட்டிலையும் வந்தது, இன்னும் அடுத்தடுத்த பாட்டிலையும் வரும். என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த குணங்கள் பிரகாசமா இருக்கு திருவேங்கட மலையில தான். இங்க பிரகாசமா இருக்க மாதிரி அங்கேயும் பிரகாசமா இல்லைங்கிறதுனால இங்க ஒண்ணு ஒண்ணியும் அங்க ஒவ்வொரு பாட்டிலுமே அழகா எடுத்து சொல்ற எண்ணில் தொல் புகழ். அப்ப என்ன வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டானா, அங்கேயானா கூட முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் டிவி குண்ட லோகத்துல, இங்க எண்ணி முடியவே முடியாது அது. போன பாட்டில அந்தவில் புகழ் அப்படின்னா அங்க ஏதாவது அந்தம் இருந்தாலும் இருக்கும் இங்க அந்தம் இருக்காது அப்படின்னு. இதெல்லாம் வந்து தெய்வன்ற லோகத்துல அந்தம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, ஒரு அதிசயோக்தி. இதெல்லாம் இவருடைய பெருமையை சொல்றதுக்காக தெய்வன்ற லோகத்திலேயே கூட அவருடைய முக புகழை வந்து கடற்படி முடித்தாலும் முடித்ததெல்லாம், ஆனா இங்க முடிக்க முடியாது. ஏன்னா ஒரு சௌசியம் ஒரு சௌலபியம் பக்தர்களுக்காக இனிக்கும் பெருமாள் வந்து தூங்குறதே கிடையாது. பொதுவா ஒரு கோயில்னா கோயில் கூட்டுற சமயம் பெருமாளுக்கு கொஞ்சம் வந்து சைனோத்சவம், அதுக்கப்புறம் சுப்பிரபாதம், அதுக்கப்புறம் பிரசாதங்கள், இதெல்லாம் இருக்க முடியும். நடுவில் மத்தியானம் கொஞ்ச நாளே கிடையாது, அதெல்லாம் பூட்டி வச்சுட்டு அத்த காலம் நிம்மதியா இருப்பான். அப்படின்னா ராப்பகல் ஓயாத நிமிஷத்தை எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான பேர் மாற்றி மாற்றி வந்துருக்கா, எல்லாருக்கும் சேவை கொடுத்துருக்கான் பகவான். இந்த குணங்கள்லாம் எங்கதான் பார்க்க முடியும், பகவானுக்கே இப்படி விட்டு அத்தியமான ஒரு குணம் இருக்குங்கிறத இங்க அனுபவிக்கிற மாதிரி எங்க அனுபவிக்க முடியாது. அதனால எண்ணில் தொழிற்புகள் அப்படிப்பட்டவன் வானவர் ஈசனே, நித்த சூரியனுடைய ஈஸ்வரன். அப்படின்னா நித்த சூரியனுக்கு தன்னை குடித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். அழகா பிள்ளான் சாதிக்கிறார், ஏவம் ரூபமான சுவானுபவ ரூப சமிருத்தியை தந்தருளுமோ எண்ணில் நித்திய நிரவத்திய நெத்திசே ஔஜல் சௌந்தர்யாது அசங்கேய கல்யாண குணகர மகோதர் ஜியாயிருந்தது தன்னை அசங்கேயரான நித்த சித்த புருஷர்களுக்கு எல்லாருக்கும் விதிக்க கொடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு பரமோதாரன் அல்லனோ அவன், அவரால் உங்களுக்கு தன்னை புதிக்க தந்தருளும் என்கிறார். பரமோதாரன் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கான், நித்த சிறிய நிறைய பேர் இருக்கான், 10 பேருக்கு கொடுத்துரு பாக்கி வரல அப்புறம் பார்த்துலாம் சொல்லாமல். அந்த சீவை குண்டத்துல எப்படி அசங்கேயரான நித்த சூரியன் நிறைய பேர் இருக்கான், எல்லாருக்கும் கொடுத்து அதே மாதிரிதான் இங்கேயும் கொடுத்துருக்கான். திருவேந்திர மலையிலையும் இத்தனை ஒரு நாளைக்கு இத்தனை பேர் தான் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. ரொம்ப கும்பல் அதிகமானா கூட ஜனவரி 1ஆம் தேதி வந்தா கூட எப்படியோ சமாளிக்கிறான், எப்படியோ பெரிய சேவை சின்ன சேவை கணக்குல வச்சிருந்தான். அந்த சேவையை வச்சு எல்லாருக்கும் சேவை நடக்கிறது. அதனால பரமோதாரணாக இருக்கக்கூடியவர் நித்த சூரியனுக்கு தன்னை கொடுப்போம், உங்களுக்கும் தன்னை கொடுத்துருவான், அதனாலே அவனுக்கு சைத்தரியம் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். தென்னிறை சுனை நீர் திருவேங்கடத்து அப்படின்னு திருவேங்கட மரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களை பத்தி சொல்ற, தெளிந்த தீர்த்தம், நிறைந்த தீர்த்தம்,
அந்த இருக்கக்கூடிய பிரபாவம். இந்த தீர்த்தங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ற வழக்கம். சிவகங்கை மலையில நிறைய தீர்த்தம் அடியானே நிறைய தீர்த்தம் பார்த்திருக்கேன். பல தீர்த்தம் ஜாபால தீர்த்தம், கேச தீர்த்தம், பல தீர்த்தங்கள், பாகாசங்க, பாபநாசன் தவிர இன்னும் எத்தனையோ விதமான தீர்த்தங்கள்லாம் எல்லாமே நன்னா ரொம்ப சுத்தமா இருக்கும். ஏன்னா பொருள்கள் கிடையாது, மனுஷன் போறது கிடையாது. ரெண்டாவது என்ன கேட்டா நல்ல விழுப்பு இருக்கும், நல்ல குளிர்ச்சி இருக்கும். மலையில இருக்கு அப்படின்னால நல்ல குளிர்ச்சி இருக்கு. அதனால அது எல்லாமே எம்பெருமானுடைய தயையைதான் காமிக்கிறதா மொத்தமே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தென்னிறை சுனநீர் திருவேங்கடுத்து எண்ணில் தொல் புகழ் வானவர் சுவாமி புஷ்கரணி தான் பக்கத்திலே பெருமாள் கிட்டே இருக்கக்கூடியது சுவாமி தேர். அப்புறம் தான் அனந்தாழ்வான் புஷ்கரணி இருக்கு. அதை தவிர இந்த மாதிரி தேவாலயத்தில் சமுதானது. அதை தவிர மலையில இறங்கினா ஏகப்பட்ட தீர்த்தங்கள்ல மலையில பிரவாகம் கொற்ற இடங்கள் எல்லாமே இருக்கு. எங்கேயிருந்து தேவம் வருதுன்னு தெரியாது, ஆனா வரும். அந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய இருக்கு. ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் மது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு ஈசனேன் நிறைவொன்றுவிலேன் என் கண் பாகம் வைத்த பரம் சுடர்வு சோதிக்கேன். நான் திருவேங்கடமுடையானை பற்றி சொல்லும் போது அவன் நித்திய சூரிகளுக்கு ஈஸ்வரன் என்று சொன்னேன். ஆனால் அவனை நித்திய சூரிகளுக்கெல்லாம் ஈஸ்வரன், எல்லா உலகுக்கும் ஈஸ்வரன் என்றெல்லாம் சொன்னதனாலே அவனுக்கு அதில் ஒரு பெருமையா என்ன, அதில் ஒரு தேஜஸ்தா என்ன? உண்மையிலே அதில் தேஜஸ் கிடையாது. ஆனால் மிகவும் நீச்சமாக இருக்கக்கூடிய, தோஷங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய, என் விஷயத்திலே பாசம் வைத்திருக்கிறான் என்பதுமான் அப்படின்னு என்பதுதான் அவனுக்கு பெருமை. பரம்சுடர் சோதியாக இருக்கக்கூடிய திருவேங்கட முடியானுக்கு இந்த பெருமை வருவது போலே அதில் என்ன பெருமை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது ஈசன் வானவருக்கு என்பன், நான் வானவருக்கு ஈசன், நித்திய சூரியனுக்கு நாகன் அப்படின்னு சொன்னேன் என்றால் அது தேசமோ, அது போய் ஒரு தேஜஸ்தா, இது போய் ஒரு பெருமையா திருவேங்கடத்தானுக்கு, இதுல என்ன பெருமை இருக்கு அப்படின்னா என்ன கேட்டா, அயர்வரும் அமரர்களுக்கு தன்னை கொடுக்கும் என்பது ஒரு ஏற்றமோ. ஏன்னா அவர்கள் தான் அயர்வரும் அமரர்களாச்சு, அவர்களுக்கு ஞானத்திலே ஒரு குறைவு கிடையாது, வேற பிரயாசங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, கர்மங்கள்லாம் கிடையாது, புண்ணியபாவங்கள்லாம் கிடையாது, சுகதுக்கங்கள்லாம் கிடையாது. பகவானே சதா பசியந்தி சூரையான் சதா எப்போது எம்பெருமானே சத் விஷ்ணோ பரமம் பதம் சதா பசியந்தி சூரையான் சதா எம்பெருமானே தியானிச்சு எம்பெருமானது கைங்கரை பண்ணிட்டு இருக்கான். எம்பெருமான் தன்னை கொடுத்துருக்காருனா இதுல என்ன இருக்குல்ல, இதுல ஒண்ணும் இல்லையே. பின்ன என்னன்னு கேட்டா, நீச்சனே நிறை ஒன்று இல்லையே. நான் என்ன பாருங்கோ, நான் நீச்சன், நீச்சன்னா தோஷங்கள் உள்ளவனும், நிறை ஒன்று இல்லையன்னா குணங்கள் இல்லாதவன் அப்படின்னா ஒரு தோஷங்களே கிடைக்கும். சரி, எதை பேருக்கு ரெண்டு குணம் இருக்கானா அதுவும் கிடையாது, ஒரு குணமும் கிடையாது. இத்தனே நிறை ஒன்றுமில்லை. என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே. சுரூபத்தினாலும் சுபாவத்தினாலும் மற்றும் சர்வ பிரகாரத்தினாலும் இது இல்லை என்னும்படி கண்ணியனாக இருந்த என் பக்கலிலே சங்கத்தை பள்ளி அழகா வேக்கரமும். சுரூபத்தை வச்சு பார்த்தாலும் சரி, சுபாவத்தை வச்சு பார்த்தாலும் சரி, என்ன காட்டிலும் நீச்சம் இல்லை அப்படிங்கிற அளவு நீச்சனாச்சு அப்படிங்கிறது. திருவேங்கடமுடையானே தேடி பாக்குறாராம், அழுவாறு காட்டில் நீச்சனா யாராவது ஒருத்தர் இருந்தாருன்னா அப்ப கருணையை அவன் கிட்ட செலுத்துவான், இவன் கிட்ட செலுத்த வேண்டாம் அப்படின்னு பார்த்து அப்படி யாரும் இல்லாதபடினாலே அழுவாறு கிட்ட கருணையை செலுத்துறான். ஏன்னா பார்ப்பான் நம்மளே என்ன பண்ணுவோம் கேட்டாங்க, கையில ஒரு 5 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த பிச்சைக்காரனுக்கு போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க யார் யார் இருக்கா பிச்சைக்காரன் பார்த்து, அதுல கை இல்லாதவன் கால் இல்லாதவன் அந்த மாதிரி யார் இருப்பானோ அவனுக்கு பார்த்து போடுவான். ஏன்னா அடியோட முடியாதவன் அவன் தான், மற்ற பேர்லாம் மாதிரி கிடையாது. இல்ல ஒரு ஸ்ரீ ஒரு ஸ்ரீ குழந்தையோட இருந்துட்டு இருக்கான், அவளை பார்த்தாலே தெரியுது பத்திரங்கள் தெரியல, ஆகாரத்தை காத்து ரொம்ப நாள் ஆனவோ, இந்த குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுவா கை குழந்தை அப்படின்னா உடனே அவளுக்கு போடுவோம். நீச்சர்கள்லயே யார் நீச்சர்கள் அப்படின்னு பார்த்து அவ கிட்டதானே காரூண்யம் அதிகமா இருக்கும். அது மாதிரி திருவேங்கடமுடையான் பார்த்தானோ பார்த்து அங்க மலையில அங்க சீவை குண்டத்துல நம்ம அனுகிரகம் பண்றது கேட்டோம், நீச்சர்களுக்கு அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த திருவேங்கடத்துக்கு வந்து இங்க வந்து நீச்சர்களே ரொம்ப நீச்சமானவர்கள் யாரோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து கடைசியில நீசனே நிறை ஒன்றுமிலே என் கண் பாசம் வைத்த அப்படின்னு என்கிட்ட அவன் பரம ஸ்நேகத்தோடு கூட
ரொம்ப பாசத்தோடு இருக்கிறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கான். அனுகிரகம் பண்ணிருக்கான்னு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இந்த புத்தியை கொடுத்துருக்கானே வந்து எனக்கு வந்து திரேகர மலைக்கு வந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கறது புரியும்படியாக இந்த எண்ணத்தை வந்து பகவான் உண்டாக்கி கொடுத்திருக்காங்க. அப்போ சுரூபத்தினாலும் சுவாவத்தினாலும் மற்றும் சர்வ பிரகாரத்தாலும் இனி இல்லை என்னும்படி தன்னியனாக இருந்த என்பக்கலிலே சங்கத்தை தந்து எனக்கு தன்னை போக்கியமாக தந்துள்ள மகாகுணத்தை உடையவனுக்கு என்பக்கலிலே சங்கத்தை தந்தி நான் இருக்கிற ஊருக்கு வந்திருக்கான். அப்புறம் எனக்கு தன்னை கொடுத்திருக்கான், எனக்கு தன்னை கொடுத்தான், தேவை கொடுத்து மாத்திரம் இல்லாமல் முக்கியமான விஷயம் போக்கியமாக தந்திருக்கான். அழகான விஷயம் சொல்ற பெருமாள் சேவிக்கிறோம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நம்ம சேவிக்கிறது தான் நமக்கு பரம போக்கியங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்தா இல்லையா, கொடுத்துட்டே அதை போக்கியமா கொடுத்துருக்கான்னா தெரியுது. என்ன ஏதோ கோயிலுக்கு போறோம், சின்ன குழந்தை இல்ல, சின்ன வயசுல இருக்கிட்ட கோயிலுக்கு கூட்டு போனோம், போனோம் சேவிச்சோம் வந்தோம், அதோட முடிஞ்சது. அம்மா அப்பா கூப்பிட்டு போறாளேங்கிறதுக்காக போறது, போய் கை கொண்டு போனா கை கொடுத்துரு, சேவினா சேவி, நமஸ்காரம் பண்ணா நமஸ்காரம் பண்ணு, பிரதட்சம் பண்ணா பிரதட்சம் பண்ணுது, திரும்பி வரவுது. குழந்தைகளுக்கு வேற எதுவும் தெரியாது, முடிஞ்சா அங்கே ஏதாவது விளையாட்டு விளையாட்டு வேடிக்கை பார்க்கலாம் வருமே தவிர பெருமாள் தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அவ பிரிவா என்ன சொல்றாலும் அதெல்லாம் மாத்திரம் செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சாச்சுன்னா ஓ பகவான் தான் சுவாமி அப்படின்னு தெரிஞ்சு அப்போ அவனை போய் சேவிக்கலாம், அது நமக்கு சுரூபம் அப்படின்னு போகும். அதுக்கப்புறம் அதெல்லாம் இன்னும் நல்லா படிக்கும் போது பகவான் பண்ற உபகாரங்கள் எல்லாம் புரிஞ்சதுன்னா ரொம்ப பரம போக்கியமாக அவனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு, அவனுக்கு போய் நாம் பிரதட்சணம் பண்றதோ கைங்கரியம் பண்றதோ அது நமக்கு பரம போக்கியம் அப்படின்னு பெரிய சந்தோஷம். எப்படி ஆனால் சாதாரண ஒரு நல்ல வசதியை சாப்பிட்டால் என்ன சந்தோஷமோ அந்த மாதிரி பகவானை அனுபவித்தோம்ங்கிறது, ஒரு நல்ல வசதியை பார்த்தால் என்ன சந்தோஷமோ அந்த மாதிரி கோயில போய் பெருமானை பார்த்தா அந்த கண்ணுகளுக்கு ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு சந்தோஷ புத்தி அதையும் கொடுக்கணும் என்று. ஆக என்னோடு கலந்தாங்கிறது மாத்திரமில்ல, எனக்காக தன்னை கொடுத்தான்னு மாத்திரமில்ல, எனக்கு தன்னை போக்கியமாக பகவான் கொடுத்திருக்கான் அப்படிங்கிறது, அந்த போக்கியதா புத்தியும் உண்டாக்கியிருக்கான் அப்படிங்கிற ஒரு பரம ஔதாரியம். இதை உள்ளவனுக்கு நான் வந்து கைங்கரியம் பண்றேன், இந்த மகாகுணத்தை உடையவன், எனக்கு தன்னை போக்கியமாக தந்துள்ள மகாகுணத்தை உடையவன். இது வந்து இந்த முதல்ல நீச்சனேங்கிறதுக்கு ரொம்ப அழகான வியாக்கியானம் ஒன்று பார்த்தோம். சுரூபத்தினாலும் சுபாவத்தினாலும் மற்றும் சர்வ பிரகாரத்தினாலும் இனி இல்லை என்னும்படி கண்ணியன் அப்படின்னு அதுக்கும் அழகா டாக்டர் சுவாமி வியாக்கியானம் பண்றீங்க. இந்த சுரூபமாவது பத்ரக்கு சுரூப நிரூபங்களான அவித்யா கர்மாதிகள் சுவாவத்தாலும் என்றது, ராகத்வேஷாதிகளாலும் சர்வ பிரகாரத்தாலும் என்றது, தயா சாந்தியாதி குணாபாவத்தாலும் என்றுபடி எங்கள் பாகம் வைத்த சொரூபத்தினாலும் சுவாவத்தினாலும் சர்வ பிரகாரத்தினாலும் நான் நீச்சலா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ பத்தருக்கு சுரூப நிரூபங்களான அவித்யா கர்மாதிகள், நமக்கு இருக்கக்கூடிய கர்மங்களும் பாபங்களும் அவித்தியைகளும் அஜானங்களும் இதெல்லாம் வச்சு பார்த்தா என்ன அளவு மோசமான அஜானமும் யாருக்கும் கிடையாது, என்ன அளவு மோசமான பாப்பமும் யாருக்கும் கிடையாது, என்ன அளவு மோசமான துக்கமும் யாரும் கிடையாது. இந்த மாதிரி அவித்யாக்கள் எத்தனை ஜென்மம் எடுத்து தீர்க்கணுமா தெரியல, அப்படிப்பட்ட ஒரு பாபத்தோடு இருக்கக்கூடிய சுரூபத்தினாலே சுவாவத்தினாலே அப்படின்னா, சரி சுரூபம் தான் எப்படி போச்சு, சுபாவத்தினாலே நல்ல குணங்கள்லாம் இருக்கா அப்படின்லாம் கிடையாது. ராகம் தேசம் மோகம் மாத்தரியம் அப்படின்னு சொல்லி மோசமான குணங்கள்னால அதுலயும் நீச்சனா இருக்கு. மற்றும் சர்வ பிரகாரத்தாலும் அப்படின்னா என்னன்னு கேட்டா, இந்த ராகம் மோகம் மதம் மாத்தரியம் முதலானதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய தயா முதலான குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, பொறுமை அதுல ஏதாவது கொஞ்சமாவது இருக்கா அப்படின்னா அது இல்லைங்கிற காரியம், அதனால இருக்க வேண்டியது இல்லை, இருக்கக்கூடாது நிறைய இருக்கு அப்படின்னு எந்த பிரகாரத்துல பார்த்தாலுமே ஏதாவது உள்ள தேரலாம் முடியும். அதெல்லாம் இதுவே எந்த பிரகாரத்தில் பார்த்தாலுமே இந்த பகவானுக்கு நான் ஏற்றபடி இல்லை மாத்திரம் இல்ல, இங்க வந்து ரொம்ப கண்ணியனாக ரொம்ப நீச்சனாக நான் இருக்கேன் அப்படின்னு அதுவார் தன்னை அனுசந்தானம் பண்ணுகிறேன். எல்லாம் அவர்கள் அனுசந்தானம் பண்றதெல்லாம் நம்ம அனுசந்தானம் பண்ணணுங்கிறதுக்காக, இதனால ஆழ்வார் அளவு நீச்சன் கிடையாது யாரும் அப்படின்னா
அப்ப நம்ம காட்டில் நீச்சல் நடிச்சுக்க வேண்டாம், ஆழ்வாரே அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா நம்ம எங்க போறது? அமரியாதகா க்ஷுத்ரஹா கலமதிஹி அப்படின்னு ஆள உண்டார் தான் சொல்ற. அமரியாதகா க்ஷுத்ரஹா கலமதிஹி அசூயா பிரசவபூஹு கிருதக்னோ துர்மாணி ஸ்மர பரவசோ வஞ்சனபரஹ ரிசம்சா பாபிஷ்டா கதவசமிப்போ துக்க ஜலதேகே அப்படிங்கிற பெருமானின் கல்யாண குணங்களை சொல்ற மாதிரி இவர் தன்னுடைய தோஷங்களை இத்தனை சொல்ற. பகவானே, உன்னுடைய கல்யாண குணங்களுக்கும் முடிவு கிடையாது, என்னுடைய தோஷங்களுக்கும் முடிவு கிடையாது, ரெண்டுக்கும் ரெண்டும் முடிய போறது இல்லை இது அப்படின்னு பட்டரும் சொல்ற. அதனால அத்தனை தோஷங்கள் இருக்கு, அதை நாம அனுசந்தானம் பண்ணணும், நாம மறக்க கூடாது. அதனால ஆழ்வாரே இப்படி சொல்றாரு, சுவாமி தேசிகனே சொல்ற, சுவாமி தேசிகன் ஆழ்வார் சொன்னதுனால அவருக்கு கஷ்டம் போல. அகமஸ்ய பராச சக்கரவர்த்தி கருணே பஞ்ச குணேசு சார்வபௌமிங்கிற அவர் சொல்ற தேசரே கிட்ட சொல்ற ஆழ்வார் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இந்த அபராதிகள் கிட்ட சக்கரவர்த்தி நான் தான், அபராதி சக்கரவர்த்தி நான், யார் யார் என்னமோ சொல்லட்டும், அபராதிகளுக்கு ராஜா நான், எனக்கு இருந்த சக்கரவர்த்தியெல்லாம் எப்படி சிரேஷ்டமா இருக்கணும் முறை எல்லாருக்காட்டும் நான் சிரேஷ்டம். கருணே கொஞ்சம் குரேசு சார்வபௌமி, நான் திரேதேவனுடைய கருணைங்கிறது எப்படி அது குருங்களுக்கு சக்கரவர்த்தி, அது சார்வபௌமியா இருக்கு. அபராதிகளுக்கு அபராதிகளுக்கு சக்கரவர்த்தியா நான் குருங்களுக்கு சக்கரவர்த்தியா இருக்கு. விதுஷி திதி நிதிஷி இப்படி ஒரு நிலைமை ரெண்டு பேர் அப்படின்னு அதை சொல்ற அந்த மாதிரி ரீதியில ஆழ்வார்கள் அனுப்புந்தான். அப்படி ஆக எனக்கு தன்னை கொடுத்தான்ங்கிறதான் ஒரு பெருமையை தவிர, அதுதானே ஒரு நித்தியசூரனுக்கு தன்னை கொடுத்தான்ங்கிறது பெருமை இல்லைன்னா. சோதியாகி எல்லா உலகம் பெறும் ஆதிமூர்த்தி என்றால் நலவாகுமோ, வேதியர் முருவேத தமுதத்தை இதில் சீர் திருவேங்கடத்தானையே. எம்பெருமான் திருவேங்கடமுடையான் வேதம் ஒருவர்கள் சொல்லக்கூடிய வேதத்திலேயும் முழு வேதத்திலேயும் அமிர்தமாக அது சொல்லப்படுபவன், தோஷம் இல்லாத அனந்த கல்யாண குணங்களை உடையவன் அந்த திருவேங்கடமுடையான். எல்லா உலகம் சொல்லக்கூடிய ஆதிமூர்த்தியானவன் என்று சொன்னால் அதில் அவனுக்கு என்ன பெருமை, இது ஒரு பெருமை ஆகுமோ அப்படின்னு அர்த்தம் இந்த பாசத்துக்கு. அதாவது எல்லாம் அழகாக சாதிக்கிற எனக்கும் கூட தன்னை கந்தொருளினான் என்னும் இதுதான் ஓர் ஏற்றமோ, தன்படியை பார்த்தால் அவருடைய ஔதாரி ஆதி குணங்களை சொல்லும் இடத்தில் அந்த வேதங்களே சொல்ல வேண்டாவோ, நமக்கு நீ நமோ ஆதரவு கர்மோதாரனான திருவேங்கடமுடையான் தன் திருவடிகளில் அடிமை செய்கிறாயிர சம்பத்தை உங்களுக்கு தந்தருளும் என்கிறார். திருவேங்கடமுடையாண்டு பெருமை தான் என்ன கேட்டா, எனக்கும் கூட தன்னை கொடுத்துருக்கான் அப்படின்னு பெருமை அப்படின்னா. ஆனா இந்த பாட்டுல அவர் என்ன சொல்ற, இதான் பெருமை திருவேங்கடமுடையாருக்கும் சொல்லி இருக்க முடியாது, இது போய் என்ன பெருமை அப்படிங்கிற. ஏன்னா அனவதி காலத்துக்கே கல்யாண குணங்களை உடையவனுக்கு இது நம்ம சொல்ல முடியாது, திருவேங்கடமுடைய பெருமை இதுதான் அப்படின்னு சொல்லி உட்பட முடியாது. அவனுடைய பெருமையை சொல்றதுக்கு வேதம் தான், நம்மளாலே சொல்ல முடியாது, ஏதோ நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்றோம் அப்படிங்கறதானே தவிர இதுதான் பெருமை அப்படிங்கறது சொல்ல முடியாது. எனக்கும் கூட தன்னை கொடுத்துருக்கான் அப்படிங்கறதுதான் ஒரு பெருமையா, இதுதான் ஒரு ஏற்றமும். ஏன்னா அவனுடைய பெருமைங்கிறது நிறைஞ்சி இருக்கிறத பார்த்தா ரொம்ப ரொம்ப சின்னது. இது ஒரு பெரிய ஏற்றமா சொல்லி முடிச்சுதான் நினைக்க முடியாது. தன்படியை பார்த்தால் அவன் நிலைமையை வச்சு பார்த்தோம்னா எப்படிப்பட்ட அபார காலநிலை குறித்த வாத்தல்யங்கள்லாம் இருக்கக்கூடியவன் எம்பெருமான்கிறது இருக்கு. அவனுடைய ஔதாரி ஆதி குணங்களை சொல்லும் இடத்தில் எம்பெருமானுடைய ஔதாரியங்கள்லாம் பத்தி சொல்றதுக்கு அந்த வேதங்களே சொல்ல வேண்டாவோ, வேதம் தானே சொல்லணும், நம்ம இது சொல்ல முடியும், நமக்கு நிலமோ நாம அது சொல்ல முடியுமோ, நமக்கு அல்பஜானமா இருக்கக்கூடிய நாம அல்பஜானங்களை உடைய நாம வந்து எம்பெருமானுடைய குணங்களை நிரூபணம் பண்ண முடியுமா, ஏதோ சொல்லி வச்சோம் அவ்வளவுதானே தவிர உண்மையில அவன் ஞான வேதியர் முழு வேதத்தில் அமுதத்தை முழு வேதத்திலேயே அமுதமாக இருக்கக்கூடிய புத்திபார்த்தியெல்லாம் இருக்கக்கூடிய வேதியர் முழு வேதம்ங்கிறார். அந்த வேதம்ங்கிறது வேதியர்களுக்கு சொந்தம், எப்பவுமே வேதத்தை சொல்லிட்ட வேதியர்களுக்கு சொந்தம்னு சேர்த்து சொல்வார். நான் அவதான ரட்சணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, வேதத்தை அத்தியனம் பண்றவர்கள் தான் அனாதி காலமா இது வரைக்கும் நமக்கு ரட்சணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால அவர்களுடைய சொத்து. அப்படி வேதியர்கள் தன்னுடைய சொத்தாக காத்து வச்சிருக்கிற அந்த முழு வேதம் இருக்கு, வேதமே அந்த வேதியர்களுக்கு தான் தன்னை சொல்றது. இவர் சொன்னார் காட்டகம் காலாபம் கௌசவம் பெயர், கட்டர் சொன்னதுக்கு காட்டகம் பெயர், அந்த மாதிரி ஒவ்வொரு மகரிஷி சொன்னதுக்கு ஒன்னு
மனு சொன்னது விசேஷம் அப்படிங்கிறது வேதியர்களுக்கு வேதமே காமிக்கிறது. அப்படி வேதியர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த முழு வேதத்துல அந்த வேதம் மொத்தத்துக்கும் அமுதமாக பிரம்மாண்ட் இருக்கான். அந்த வேதத்திலேயே ஒரு மூலையிலும் அவன் சொல்லிருக்கு மாத்திரம் இல்ல, பல தேவதைகளையும் மொத்தத்திலும் ஒரு மூலையில சொல்லியிருக்கு. ஆனா மொத்த வேதத்திலேயே எந்திரமானி சொல்லியிருக்கு, திருவேந்திர முதலாளி சொல்லியிருக்கு, அமிர்தமாக சொல்லியிருக்கு, பரம பிராப்தன் அவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவனை சோதியாகி எல்லா உலகம் தோறும் ஆதிநிறுத்தி அவன் ஜோதியாக இருக்கான். ஜோதிர்மயமான பிரகாசிக்கக்கூடிய திருவேதியோடு கூட இங்கே வந்து எல்லா உலகம் வெட்டு சூரிகளும் தேவர்களும் இன்னும் கீழே இருக்கிறவர்களும் எல்லாரும் தொடரக்கூடிய ஆதிநிறுத்தியாக பகவான் இங்க இருக்கான் என்றால் அளவாகும். இதுல போய் என்ன ஒரு பெருமை சொல்ல முடியாக ஆகும். ஏன்னா வேதியர் முழுவேத சமூகத்தை செய்தில் சீர் திருவேகனத்தானது தோஷம் இல்லாமல் அனந்த கல்யாண குணங்கள் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய குணங்கள்ல ஏதோ ஒரு குணத்தை ஏதோ ஒரு மூலையில சொன்னதுங்கிறது மாற்றம் இல்லாமல் இதுதான் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது கிடையாது. இது வேதங்களே சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஆதலால் இப்படி பரமோதாரணான திருவேந்திர முறையா இப்படி பரம உதாரணமாக இருக்கக்கூடியவன் தன் திருவடிகளை தனக்கு அடிமை செய்கையாகிற சம்பத்தை உங்களுக்கு தந்துவிடும் அப்படிங்கிறது பாட்டுக்கு பரம தாற்பயம். எல்லா நான் செய்விச்சே மாற்றம் இல்ல, சர்வலோகத்துல எல்லாரும் செய்விச்சான்னு சொன்னாலும் அதுவும் போராது. எந்திரமான ஔதாரியம்னா நம்ம எவ்வளவு தூரம் ஔதாரியத்தை கனெக்ட் பண்ண முடியும்? உதாரணமாக எல்லாத்தையும் கொடுக்கறான் தான், கடைசியில சீவி உண்ட லோகத்தையும் கொடுக்க போறான், அந்த போய் ஆனந்தமா இருக்க போறான் இவன். ஆனா அதோடு கூட அவனுடைய ஔதாரியம் முடியறதுன்னா அதுவும் கிடையாது. அவனுடைய ஔதாரியத்தை வேதங்கள் தான் சொல்ல முடியும், பல இடம் வேதங்களும் சொல்லி முடிக்கல. வேதங்களும் கூட ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்படின்னு அதுவும் சொல்லி முடிக்காமதான் இருந்துருக்கு. அப்படிப்பட்ட கல்யாண குணங்களை இறைவனான அப்படினாலே நமக்கு தன்னை கொடுத்துருவான் என்பதுமான் நாம் அவனுக்கு கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்திலே பார்ப்போம். திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில சுவாமி தேசிகன் ஸ்ரமஹரவபுஷம் ஸ்வாங்க பர்யாப்த பூஷம் தேஜிஷ்டம் நீசயோகாத் பிரணமித புவனம் பாவனம் சன்னதானாம் பிராப்திர்ஹஸ்தானமம் ஹஸ்ப்ரசமன விஷயம் பந்த விச்சேதிபாதம் தேஜே சீக்ராபியான க்ஷம சுபவசதிம் நன்கு பிரகாசிக்கக்கூடியவன் அப்படிங்கறத முதல் பாசனத்துல பார்ப்போம். ஸ்ரமஹர வபுஷம் நம்மளுடைய சிரமங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய திருமேனி உடையவன். இதை அந்தவில் புகழ் காரில் அண்ணலே அப்படின்னு இரண்டாவது பாட்டிலே ஆழ்வார் சொன்ன எல்லை இல்லாத புகழுடையவன். அதுக்கு ஒரு உதாரணம் காதலில் அண்டலே அப்படின்னு சௌந்தர்யம், சௌந்தர்யம் மாத்திரம் இல்ல மேகம் போல இருக்கக்கூடியவன் அப்படின்னா மேகவண்ணன் பெருமான கிடையாது. மேகவண்ணன் மேகம் போல கருப்பானவன் மாத்திரம் அர்த்தம் இல்ல, வண்ணம் தான் ஸ்வபாவம் இருக்கும். மேகத்தினுடைய ஸ்வபாவம், மேகத்தினுடைய ஒரு குளிர்ச்சி, மேகத்தினுடைய மழை பொழியக்கூடிய ஸ்வபாவம், மேடு வெள்ளம் பாராதே மழை பொழியக்கூடிய ஒரு சுபாவம், இன்னார் இணையார் என்று பாராமே தரப்பாராதே மழை பெய்யக்கூடிய ஒரு சுபாவம், பின்னாளிலும் அதை இந்த மழை நீரை சேர்த்து பயன் பெறலாம் என்னும்படியாக மழை பெய்யக்கூடிய சுபாவம், போரும் போராது என்று இல்லாமல் மழை பெய்யக்கூடிய சுபாவம், அந்த மாதிரி மொத்தமும் பகவான் கிட்ட அப்படியே இருக்கிறபடினால முக்கியமாக சிரமஹர வபுஷம் சிரமத்தை தோக்கடிக்கக்கூடிய ஒரு திருமேல். மேகத்தை பார்த்தால் எப்படி நம்முடைய சிரமங்கள் எல்லாம் அந்த காலத்துல இப்ப மாதிரி கிடையாது, அப்பெல்லாம் நடந்துதான் வரணும், பஸ் எல்லாம் கிடையாது. அதனால வெயில நடக்கிற வாருக்கெல்லாம் திடீர்னு மேகம் வந்தான் வச்சுக்கோ ரொம்ப சந்தோஷம் வாழும், அது போல சந்தோஷம் கிடையாது. அவளுடைய சிரமம் மொத்தமும் போரும் எல்லாமே நம்மனா திடீர்னு போய் எங்கேயாவது மேல ஸ்டாண்டில் அடிப்போம், ஒரு இடத்துல கொண்டு போய் ஏசியை போட்டுப்போம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல மேகம் தான் சிரமத்தை போக்குறதுக்கு மேகம் தான் பரவாயில்லைன்னு ஆகாசம் தான் பார்த்துருப்பான். அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல மேகமாக இருக்கக்கூடியவன் திருவேந்திர முடியா சிரமம் போகணும்னா நேரம் அங்கதான் போகணும், அப்படிப்பட்ட திருவேணி உடையவன் அப்படின்னா காலமேகம் போலே கண்டார்க்கு சிரமகரமான வலிமை உடையவன் அப்படின்னா சாந்த பரியாப்த பூஷம் தன்னுடைய திருமேனியே அலங்காரமாக இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம், வேற அலங்கார தேவையில்லை, இதுவே அலங்காரம். ஏன்னா அண்ணல் மாயன் அடிக்கோயில் தென் தாமரைக்கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கும் சொல்லச்ச
தென் தாமசந்தன் அப்படின்னும் செங்கனிவாய் அப்படின்னும் கருமாணிக்கம் அப்படின்னு சொல்லி அணிக்கொள் அப்படின்னார். இதுவே ஆபரணமாக திகழக்கூடியது. பெருமாளுடைய திருவாபரணம் அனந்தம் இருக்கட்டும், திருவாபரணம் எதுவும் தேவையில்லாமலேயே இதில் இதுவே திருவாபரணமாக அமையும்படியாக ஒரு அழகான திருவேணியை உடைய உண்மையில பெருமாளுடைய திருவேணிக்கு திருவாபரணம் தான் தேவையில்லை. திருவாபரணம் எதுக்கு இருக்குதுன்னா அபிரூபமானவனுக்கு ஆபரணத்தாலே அபிரூபியம் அப்படின்னு சொல்றார் சுவாமி ஜோதி. சுயமாவே அழகா இருக்கிறவனுக்கு ஆபரணம் போட்டா இன்னும் அழகா இருக்கும்னு தவிர சில பேர் மாதிரி இந்த போட்டாலும் அழகா இருக்கும்னு கிடையாது. அப்படி கிடையாது, சுயமாவே அபிரூபமா இருக்கு. ஒரு தங்கத்தினாலேயே ஒரு பொம்மை பண்ணி அந்த பொம்மத்துக்கு தங்கத்தினாலேயே ஒரு செடியை போடுறான். அப்போ அந்த பொம்மையும் பிரகாசிக்கிறது அனந்தபத்மநாபர் சுவாமி பார்த்தோம்னா தங்க தங்கமான விக்கிரகம் திருமேனி மேலவுக்கு தங்கத்தினாலே செயின் போட்டா பிரகாசிக்கிறார். தங்கத்தினாலே செயின் போராட்டா கூட அந்த திருமேனி ஒரு பிரகாசம் இருக்கலாம். அந்த மாதிரியாக பகவானுக்கு இயல்பான ஒரு சௌந்தரியம் இருக்கு, ஆபரணத்தினாலே வரக்கூடிய சௌந்தரியமும் இருக்கு, ரெண்டும் இருக்கு, அதனால தப்பு இல்லை. அந்த மாதிரியாக இங்க சொரு சுவாவத்தினாலே இருக்கக்கூடிய ஒரு சௌந்தரியத்தை சொல்றாரு. அது வந்து சாங்க பரியாப்த பூஷம், அது திருமேனியே அலங்காரமாக ஆக்கக்கூடிய. இன்னொரு விதத்துல பார்த்தான்னா அந்த அலங்காரங்களுக்கு அலங்காரம் கொடுக்கறதே இந்த திருமேனி தான் அப்படின்னு, குணத்தை குணமாக்குறது பெருமாள் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அலங்காரத்தை அலங்காரம் ஆக்குறது பகவான் தான். நம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாடி உதாரணம் ஜீவஸ்த லக்ஷம் ஜலசோபி கௌஸ்துபம் கருத்திலே சோபி பிரகாசிக்கக்கூடிய கௌஸ்துபம் அப்படின்னு அழகா வியாக்கியான தான். கருத்தில் இருக்க அப்படின்னா பிரகாசிக்கிறது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் தேஜிஷ்டம் நீச்சயோகாது. அடுத்ததான் அழகான விஷயம், ஈசனே நிலை ஒன்றுவிலேன் என் கண் பாசம் வைத்த பரம்சுடர் சோதிக்கே அப்படின்னு அவன் பரம்சுடர் சோதியாக எந்திரமான் இருக்கா பிரகாசிக்கக்கூடியவர். நாராயண பரோ ஜோதி அப்படின்னு பர ஜோதிஷா இருக்கான். ஆனால் ஈசனான எங்கிட்ட அவன் வந்து பாசம் வச்சிருக்காங்கிறதா அவன் ஜோதிஷ்க்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லுவான். தேஜிஷ்டம் நீச்ச யோகா, ஈசனான என்னோட கலந்தபடினாலே தேஜிஷ்டனா இருக்கான், பிரகாசிக்கக்கூடியவனாக கல்யாண குணங்கள்னாலே பிரகாசிக்கக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னா தேவி குண்டத்தை காட்டிலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெருமையை அந்த பாசுரத்திலே சொன்னதை சுவாமி தேசிகன் அதனுடைய சாரமாக அழகா எடுத்து சொல்றார். நீச்சடையும் அபூர்த்தியும் உடையாரோட சம்பந்திக்கியாலே அதி தேஜிஷ்டனுமாய் அப்படின்னு சாஸ்திர சுவாமி வியாக்கியானம் பண்ணியிருக்க. நீச்ச யோகா என்னோட கலந்தபடினாலே பிரகாசிக்கக்கூடிய பிரணவித புவனம் அப்படின்னு அடுத்த பாட்டு எல்லா உலகும் தொழும் ஆதிமூர்த்தி அப்படின்னு சொல்லுவார். எல்லா உலகும் தொழும் ஆதிமூர்த்தி அப்படின்னு சக்கல பேரும் தொழக்கூடியவன், சக்கல லோகங்களாலும் தொழப்படக்கூடியவன் அப்படின்னு பெருமை. ஆனா இது கூட பெருமை இல்லைங்கிற, இத நாம் சொல்லி பெருமை இல்லை, வேதத்துல இருக்கு. வேதத்துல அசஞ்சே கல்யாண குணம் அப்படிங்கிறது. அதனால பிரணமித்த புவனம் சகல புவன சகல புவனத்தாலும் வணங்கப்படுபவன் அப்படிங்கிறது, எல்லா லோகங்களாலும் வணங்கப்படுவான் அப்படிங்கிற எம்பெருமாண்டு திரும்பி இந்த பாட்டுல சொல்லிருக்கிறதுனால பிரணவித்த புவனம் அப்படின்னார். இதெல்லாம் சொல்லி லப்தித அர்த்தாபிமுக்கியா அர்த்தாவதாரத்திலே ஈடுபட்டு திருவேகன் கிட்டே தேவை வாங்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னு முடிக்கிறார். ஸ்ரீவேகுண்ட லோகத்துல போய் பெருமாள் சேவிக்கணும் போன இதுல சென்னி சென்றவர் இப்போ அர்த்தாவதாரத்திலே திருவேகன் விநாயகத்தை கைங்கிறீங்க சொல்றது காரணம் இது. ஏன்னா இத்தனையும் இருக்கு, பணவித்த புவனம் இருக்கு, திருநாட்டில் இருக்கிற உட்பட எல்லாரும் இங்கெல்லாம் வந்து இருக்கும். அட்லீஸ்ட் திருவேங்கடமணியான் பூலோகத்தில் இருக்கிற மட்டும்தான் அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல, அங்க இருக்கா கூட எல்லாரும் சகல புவனத்துல இருக்கிறவர்கள். ஏன்னா திருவேங்கடமணியான் திருவேங்கடமணியான் பெருமை என்னன்னு பார்க்கணும். முதல்ல இந்த வேதத்துல திருவேங்கடமலையை பத்தி சொல்லி வித்யாதத்துல ஆராய் தானேன்னு சொல்லி ஆரம்பிச்சு திருவேங்கடமணியான் பெருமை சொல்றதுன்னு ரொம்ப அழகா எல்லாரும் சொல்லிருக்கா. வேத பாஷ்யத்திலையும் மற்ற பல மகான்களும் சொல்லியிருக்கா. அதே மாதிரி இன்னும் பல இடத்துல வேதத்துல சொல்லியிருக்கு. புராணங்கள்ல வெங்கடாஜல மகாத்மியம் இல்லாத புராணமே கிடையாது, ஒரு புராணத்திலயும் கிடையாது. எல்லா புராணத்திலையும் திருவேங்கடமலையை பத்தி சொல்லாத புராணமே கிடையாது. விஷ்ணு புராணத்திலயும் இருக்க, சிவன் பாகவதத்திலயும் இருக்கு. எங்க பார்த்தாலும் அந்த கதையை சொல்றதே 13 புராணத்துல அந்த கதையே இருக்கு. வெங்கடாஜல மகாத்மியம் தல புராணமே 13 புராணத்துல இருக்கு. அப்படின்னா வேதங்கள்னாலையும் புராணங்கள்னாலையும் எல்லாத்தையும் கொண்டாடப்படக்கூடிய பெருமாள் சகல லோகங்களிலும் எல்லாரும் திருவேங்கடமலை வைத்து கொண்டாடுறாங்க. இதுக்கு சமம் எதுவும் கிடையாது. வெங்கடாஜி சமஸ்தானம் பிரம்மாண்டே நாசி கிஞ்சன்
வேங்கடேச சமூக தேவோ நபூதோ நபவிஷ்ய. வேங்கடாஜி சமமான ஸ்தானம் பூலோகத்துல இல்ல, இந்த பிரம்மாண்டத்திலே கிடையாது. சதுர்தச போனமும் சேர்த்து வச்சு இந்த யூனிவர்ஸ்ல கிடையாது. அமே வேங்கடேச சமூக தேவா, வெங்கடேசமாக ஒரு தேவன், இனிமேல அவதாரம் பண்ண போறது இல்லை அப்படின்னு நபூதோ நபவிஷ்யே அப்படின்னு புராணம். அப்படி சகல பேரும் கொண்டாடக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பெருமை திருவேங்கடமையான இருக்கு. இதுதான் பிரணமித்த போனம் அப்படின்னு சகல போனங்களும் நமஸ்காரம் பண்ணும்படியாக எல்லா உலகத்தோடும் ஆதிபூர்த்தியாக பகவான் இருக்கான், எல்லாருக்கும் தன்னை கொடுத்து கொண்டிருக்கான் அப்படிங்கிற பெருமையை இங்க சொன்னார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிக திருவடிகளே சரணம்.